हेलो फ्रेंड्स, वेलकम टू लोगोस किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு. இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்ப ஒரு pan வச்சிருக்கேன். அதல ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கடுகு தாளிச்சுப்போம். கொஞ்சம் சீரகம். இது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 4 வரமிளகாய் அதையும் சேர்த்துப்போம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இந்த தக்காளி வதங்கும்போதே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நிமிஷம் நல்லா வதக்கிட்ட வெட்டி வச்சிருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்துப்போம். இப்போ நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க பத சேர்த்துப்போம். இப்போ இது கூட இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இது கூட இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்ல வேகட்டும். இப்ப நம்ம மூடி போட்டு வைக்கலாம். நம்மளோட பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 100 கிராம் பாசி பருப்பு நான் கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டு ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கேன், அத சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இப்ப சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 துண்டு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். இன்னும் ஒரு 1 நிமிஷத்துல நம்மளோட பாசி பருப்பு பீட்ரூட் கூட்டு ரொம்ப சுவையா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீட்ரூட் பாசி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் பாசி பருப்பு கூட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. வீட்டில் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சாதா குழந்தைங்க பீட்ரூட்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கூட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.